எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஏஜியோ ஹால் தாங்க பார்க்க போறோம். வழக்கம் போல குர்த்தி ஹால் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஹால்ஸ் வந்து பார்க்க போறோம். அவாசா லெகின்ஸ், அவாசா துப்பட்டா அண்ட் பாட்டம் வேர் அண்ட் இன்னர் வேர் எல்லாமே வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோல ஏஜியோல பர்ச்சேஸ் பண்ணக்கூடாத பொருட்கள் பத்தியும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஏஜியோல மட்டும் இல்லைங்க, ஆன்லைன்ல வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணவே கூடாது. அது வந்து 100 ரூபீஸா இருக்கட்டும், இல்லை 50 ரூபீஸா இருக்கட்டும், இல்லை அட்லீஸ்ட் 10 ரூபீஸ் ஆகுது இருக்கட்டுமே, அந்த 10 ரூபாய் வந்து நம்மளு தானே. ஸோ அந்த காசு வந்து நமக்கு வேஸ்டாக போகுது அப்படின்னா நம்ம வந்து அந்த பொருளை வந்து நம்ம வாங்கவே வேண்டாம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அவாசா லெகின்ஸ் தான். இதை நீங்கள் வந்து தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நிலையில் இந்த ஃபோட்டோ தான் போட்டிருக்கனா இல்லை எந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன்னு எனக்கே தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவாசா அண்ட் கோ கலர் பிராண்டு ரெண்டு பிராண்டோட லெகின்ஸுமே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸுமே இருக்குது. அவாசா பிராண்டில் இருக்கிற எல்லா கலர் லெகின்ஸுமே வந்து இதில் இருக்குங்க. இந்த மஸ்டர்ட் எல்லோ கலர் இருக்கிறதுனால நான் எல்லோ கலர் லெகின் மட்டும்தான் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல, மற்றபடி எல்லா கலர் லெகின்ஸுமே வந்து இதில் இருக்குது. ஒரு சில லெகின்ஸ் கலர்லாம் வந்து நமக்கு அவாசாவில் கிடைக்காதுங்க. ஸோ அந்த கலர் லெகின்ஸ் மட்டும் நான் வந்து கோ கலர்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணு தான், இந்த மூணே மூணு லெகின் மட்டும்தான் வந்து கோ கலர்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த லெகின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் கோ கலர்ஸ் லெகின்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில லெகின்ஸ் வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். சில லெகின்ஸ் வந்து இப்போ ட்ரெண்ட்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, 50% ஆஃபர், அதில் வந்து லெகின்ஸும் தான் இருந்தது. ஸோ அந்த ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். அண்ட் கோ கலர்ஸ் லெகின்ஸோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 599 ரூபீஸுங்க. இது வந்து ட்ரெண்ட்ஸ் மாலில் வந்து 50% ஆஃபரில் நமக்கு வந்து 600-னா 300 ரூபீஸ்க்கு வந்து கிடைச்சிது. ஸோ இதோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கோ கலர்ஸில் வந்து கிடைக்கும். நார்மல் கலர்ஸ் வேணும் அப்படின்னா அவாசா லெகின்ஸில் வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக ரெண்டோட குவாலிட்டியும் வந்து நான் கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன் எது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நான் நார்மலாக வந்து எல்லாமே வந்து லெகின்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவேன். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோட சொசைட்டிக்கும் வந்து அந்த லெகின்ஸ் தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் வந்து லெகின்ஸ் தான் வாங்குவேன். இந்த டைம் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் மட்டும் வாங்கியிருக்கேன். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லெகின்ஸை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா லெகின்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிகேட்டட் வெயிஸ்ட் பேண்ட் வருங்க. நார்மல் லெகின்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். நான் யூஸ் பண்ணுற லெகின் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ். அண்ட் இதோட எம்ஆர்பி வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், 599 ரூபீஸுங்க. அண்ட் அவாசா லெகினோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 399 ரூபீஸுங்க. இது வந்து 50% ஆஃபரில் வந்து நமக்கு 200 ரூபீஸ்க்கு கிடைக்கும். ஸோ 200 ரூபீஸ்க்கு அவாசா லெகினோட குவாலிட்டி வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபீஸு கிடைக்கும். அண்டு கோ கலர்ஸோட லெகின் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபீஸ்க்கு கிடைக்கும். அண்ட் அவாசா லெகினோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா லாங் லைஃப் வரும். நம்ம வந்து மெஷின் வாஷ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு கோ கலர்ஸோட லெகின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் 300க்கு தான் எடுக்கிறோம். பட் இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அவாசா லெகினோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இருக்காதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸுக்கு வந்து நம்ம மெஷின் வாஷ் பண்ணும்போது லைட்டாக வந்து ஃபேட் ஆயிரும். ஆனால் வந்து அவாசா லெகின்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபேட் ஆகவே ஆகாதுங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக என்னோடய பழைய லெகின் வந்து ஒன்று இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அவாசா லெகின் தான். இப்போது இந்த கலர் வந்து அவாசாவில் கிடைக்கிறதில்ல. இந்த லெகின் எடுத்து ஆல்மோஸ்ட் 5-6 இயர்ஸ் இருக்கும், இன்னுமே அப்படியே இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாக அந்த 5 வருஷமும் நான் வந்து மெஷின் வாஷ் தான் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் இந்த எலாஸ்டிக் மட்டும்தான் லூஸ் ஆகிடுச்சு. அப்போல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து அவாசா லெகின் வரும்போது இந்த மாதிரி நாட்டோடு வந்தது, ட்ராஸ்ட்ரிங் இருந்தது. ஸோ நம்ம வந்து ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். டேகும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒயிட் கலர்லாம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வர அவாசா லெகினில் டேக் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இதோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் டேக் வரும். ஸோ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ ரீசெண்டாக எடுத்த அவாசா லெகின்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷின் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே தாங்குதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லும்போது அவாசா லெகின் நல்லாயிருக்குமா இல்லை கோ கலர் லெகின் நல்லாயிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் வந்து அவாசா லெகின் தான் சொல்லுவேன். சப்போஸ் உங்களுக்கு அவாசாவில் வந்து இல்லாத கலர்ஸ் வந்து ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோ கலர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோ கலர்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ என்கிட்ட வந்து என்னென்ன கலர் லெகின் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட காமிச்சிடுறேன்.
அண்ட் அவாசா லெகின்ல பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் லெகின் வந்து ஒன்று இருக்குது. நார்மல் எல்லா லெகின் மாதிரி இருந்தாங்க இந்த லெகினும் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ். இது வந்து எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி பிளாக் கலர் லெகின் ஒன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்குது. நம்ம நியூ ட்ரெஸ் எல்லாம் போடும்போது லெகினும் வந்து புதுசாக போட்டால் தான் அது வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது. பழைய லெகின் போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அதனால் வந்து இன்னொரு ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிட்டேன். அண்டு திஸ் பிளாக் கலர் ஒன்று இருக்குது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலர். இது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணதாங்க. ட்ரெண்ட்ஸ் மால் ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அப்போ பர்ச்சேஸ் பண்ணதான். உங்களுக்கு எப்போ ட்ரெண்ட்ஸ் மாலில் வந்து இந்த மாதிரி இந்த 7000 ஆஃபர் எப்பயுமே போடுவாங்க, இயர்லி ட்வைஸ் வந்து போடுவாங்க, அப்போ வந்து நீங்கள் இந்த லெகின்ஸ் எல்லாம் வந்து அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் வந்து உங்களுக்கு 50% ஆஃபரில் வந்து அவாசா லெகின்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஈவன் கோ கலர் லெகின்ஸும் வந்து கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸை வந்து நீங்கள் ரீஸ்டாக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். இது ஒரு மாதிரியான க்ரீன் கலருங்க. இதுவும் வந்து இது இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது தான். இந்த க்ரீன் வந்து இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர். ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து மெரூன், இது வந்து ரெட். அண்ட் கிரே கலர் லெகினும் இருக்குங்க. இதுவும் வந்து அவாசா பிராண்ட் தான், கிரே கலர். நான் வந்து உங்களுக்கு சேம் கலரில் வர்ற லெகின்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒரே மாதிரி வச்சு காமிச்சிடுறேங்க. உங்களுக்கு கலர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர். இது வந்து லெகின் ஃபுல் லென்த் லெகின் கிடையாதுங்க, ஆங்கிள் லென்த் லெகின். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கோரல் கலர். இதுவும் வந்து அவாசா பிராண்ட் தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர். இது வந்து அவாசா பிராண்ட் தான். ஸோ மூணு கலரோட லெகினோட டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது பிங்க் கலர், இது வந்து கோரல் கலர், இது வந்து பீச் கலர். ஸோ எல்லா கலரும் எனக்கு தேவைப்பட்டனால எல்லா கலரும் நான் வந்து வாங்கி வச்சுட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். இந்த கலர் லெகின் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும், இப்போ தீபாவளி வேறு வரும்போது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மஸ்டர்ட் எல்லோ கலர். அண்ட் அவாசா லெகினில் என்கிட்ட இல்லாத ஒரே ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் மட்டும்தான். அது மட்டும்தான் இன்னும் வாங்கலை. இந்த மஸ்டர்ட் எல்லோ கலர் இருக்கிறனால இதை வச்சு நான் வந்து அந்த எல்லோ கலர் வர்றதுக்கெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். அண்ட் என்கிட்ட ஆஃப் ஒயிட் கலரும் இருக்குங்க, அதை வந்து வாஷ் பண்ண போட்டிருக்கேன். அது மட்டும்தான் இந்த லிஸ்டில் இல்லை. அதுவும் வந்து கோல்டு கலர் ஷிம்மரி லெகினும் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். அண்ட் சேம் ப்ளூ கலர் வந்து நான் கோ கலர்ஸ்லேயும் எடுத்துருந்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இந்த கலர் தான் தேவைப்பட்டுச்சு. இந்த கலர்னு நினச்சி நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலரை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பட் இந்த கலர் வந்து எனக்கு சூட் ஆகவே இல்லை, பிடிக்கலை. இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ட்ரெண்ட்ஸ் மாலில் போய் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோ கலர்ஸ் இருந்து ப்ளூ கலர் அண்டு ஆரஞ்சு கலர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் கலர்லேயே சிம்மரி லெகிங்க. இது நான் இன்னும் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, எதுக்கு வாங்கினேன்னு தெரியல. ஒரு டைம் ஆஃபர் போட்டிருந்தாங்களா, சரி ரொம்ப சீப்பாக இருக்குது, ஒரு 200-250 ருபீஸ் அந்த மாதிரி கிடச்சிருங்களா, சரி நம்ம எதுக்கும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பட் இதுக்கு ட்ரெஸ் இருக்குது, இன்னும் நான் அந்த குர்த்தியும் யூஸ் பண்ணல. ஸோ இந்த லெகினையும் நான் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்கேன். அண்டு கோ கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கலர் லெகின் ஒன்று எடுத்தேங்க, அண்டு இந்த க்ரீன் கலர் லெகின் ஒன்று எடுத்தேன். ஸோ இந்த கலர்லாம் வந்து உங்களுக்கு அவாசால கிடைக்கவே கிடைக்காது. க்ரீன் கலர்னால் உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் தான் கிடைக்கும், இந்த க்ரீன் கலர் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோ கலர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லெகின்ஸ் வந்து அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த இன்னர் வேர், துப்பட்டா அண்ட் கெமிசோல்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. இதுவும் வந்து ஏஜ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தாங்க. நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரியோ ஹெர்ப்ஸ் இருந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதோட ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம வந்து இந்த கிளாத்திங் ஹாலை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சன் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே தாங்க. இந்த சன் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் 50 இருக்குங்க. இது வந்து ஒரு ஸ்ப்ரே தான், இதை வந்து நம்ம மாய்ஸ்சரைசருக்கு அப்புறமும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டோனர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேரட் சீட் ஆயில் இருக்குது அண்ட் வாட்டர்மெலன் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து டோனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குட்னஸ் வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதை வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸுமே வந்து யூஸ் பண்ணலாங்க. ஆயில் சன் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே அப்படிங்கிறதுனால ஆயிலியாக இருக்குமா, பிசு பிசுன்னு இருக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது வந்து நல்ல ஹைட்ரேட்டிங்காக இருக்குது, ஃபேஸில் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிடுது. அண்ட் இதோட பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. மேலே ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, அண்ட் உள்ளேயும் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்ப்ரே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க. இங்கே பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் உங்களுக்கு.
ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் கூட ஆயிலியாக இல்லைங்க. ஆக்சுவலாக இப்போ வெதர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. அதனால் வந்து ஒரு க்ரீம் ஃபார்மில் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ப்ரே வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. ஆனால் வந்து நம்ம வெளியில் போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வந்து இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிடணும். நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. டோனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியெல்லாம் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீனாகவும் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஜென்ரலாக ரியோ ஹெர்ப்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரியல்டி ஃப்ரீ. அண்ட் இதில் வந்து சிலிகோன், மினரல் ஆயில், பேரஃபின் அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. அதாவது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷீட் மாஸ்க் தாங்க. என்னடா அது கிழிஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் ஆக்சுவலாக வந்து என்னோட வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். சரி, உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்ட்டு இந்த கவர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் டிஃபையிங் ஷீட் மாஸ்க். இதில் வந்து ரைஸ், பொமக்ரெனேட் அண்ட் ரெட்டினால் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. யூஸ்வலாக வந்து நம்ம ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சீரமோட எஃபெக்ட் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் இருக்கும். ஒரு மாதிரி க்ளோவியாக கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. பட் இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாஸ்க் எடுத்துகிட்டு நல்லா மசாஜ் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடுது. கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த ஒரு ஆயிலி மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகி நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் லுக் கொடுக்குது. இதை வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மேக்கப் போட போகிறீங்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது அப்சர்வ் ஆகிடுது. இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எனக்கு ஜென்ரலாகவே வந்து ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக வந்து இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ரியோ ஹெர்ப்ஸில் இருந்து வாட்டர் க்ரீம் தாங்க. இந்த பேக் வந்து ஆக்சுவலாக இது வந்து இப்படி ரிசீவ் ஆகலை, நல்ல நீட்டாக அழகாக தான் ரிசீவ் ஆச்சு. என்னோடய வாரிசுகள் வந்து பிரித்ததுனால இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இதை நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப நாளாகவே ஒரு 2 weeks யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட காமிக்கிறதுனால மறுபடியும் எடுத்து எல்லாத்தையும் டப்பாக்குள்ளே போட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதோட பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் க்ரீம். செம்ம 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 எக்ஸலண்ட்டான ஒரு க்ரீம்ங்க. இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு ரொம்ப லைட் வெயிட்டான ஹைட்ரேட்டிங்கான ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வாட்டர் க்ரீமை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா ஒரு வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணோன்னா ஒரு ஹைட்ரேட்டிங் லுக் இருக்கும் இல்லைங்களா. அதாவது ட்ரையும் ஆகாது, பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு லுக் கொடுக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைமராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரியாக இருக்குது. உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஹெவியாக இல்லைங்க. உங்களுக்கு ஃபேஸில் வந்து போட்டுக்கிற ஒரு ஃபீலே இருக்காது. அண்டு ஃபேஸும் வந்து ட்ரை ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா ஸ்கின் டைப்ஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்க்கும் ரொம்ப சூட் ஆகும், ஆயிலி ஸ்கின்க்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக சூட் ஆகுங்க. நீங்கள் வந்து எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணலாம். பட் விண்டருக்கு வந்து எப்படி இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாதுங்க ட்ரை ஸ்கின்க்கு. பட் இப்போது அட் ப்ரெசன்ட் வெதர் கண்டிஷனுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த க்ரீம். ஓகேங்க, நம்ம ரியல் ஹெர்ப்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிளாத்திங் ஹாலை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸில் போட்டிருந்த 50% ஆஃபரில் வந்து நான் இந்த துப்பட்டாவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த விளாக் வீடியோவில் வந்து இந்த ஒரு துப்பட்டா மட்டும்தான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து செகண்ட் டைம் போய் தான் வந்து இந்த ரெட் கலர் துப்பட்டாவும் இந்த கோரல் கலர் துப்பட்டாவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நிறைய லெகின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணதான். அண்ட் இந்த துப்பட்டாவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாகவே இருக்குங்க. அண்டு வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லென்த்து. நார்மல் துப்பட்டா இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் வந்து ஒரு ஹாஃப் லென்த்துக்கு தான் வந்து இருக்குது. ஆனால் வந்து கரெக்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. நம்ம இப்படி ஷோல்டரில் போட்டோம் அப்படின்னா நம்ம சொன்ன பேச்சை இந்த துப்பட்டா வந்து கேட்குங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி துப்பட்டா யூஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கேஷுவல் வேர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த துப்பட்டாஸ் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா
299 rupees ங்க நான் வந்து 150 rupees க்கு வாங்குனேன். இந்த மூணு துப்பட்டா மட்டும்தாங்க வாங்குனேன். ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 4 துப்பட்டா தான் இருந்தது. இதுலேயே வந்து எல்லோ கலர் ஒன்று இருந்தது. எல்லோ கலரில் நம்மக்கிட்ட லெகினே இல்லை. துப்பட்டா மட்டும் வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் அது மட்டும் வாங்கலை. இந்த மூணு மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நிறைய துப்பட்டா கலெக்ஷன் இல்லை. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய கலர்ஸ் வந்து தேவைப்படுது. மஸ்டர்ட் எல்லோ கலர் அண்டு க்ரீன் கலர் துப்பட்டாஸ்லாம் வந்து ரொம்ப அவசியமாக அவசரமாக வந்து தேவைப்படுது. ஆனால் வந்து ஆன்லைன்லேயும் வந்து நான் தேடுற கலர் வந்து இல்லை, அதனால் நான் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க ஃபோல்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து யூஸ் பண்ணிட்டதுனால இந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். ஸோ 150 rupees இந்த துப்பட்டா வந்து சூப்பர் டூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம். உங்களுக்கு வந்து ஆன்லைனில் உங்களுக்கு 150 rupees கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ட்ரெண்ட்ஸில் வந்து ஆஃபர் போட்டாங்க அப்படின்னா அங்கே 150 rupees கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் வந்து இது என்ன ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. 200 something தான் கிடைக்கும். 200 somethingக்கும் வந்து இந்த துப்பட்டா ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். அப்புறம் இன்னொரு துப்பட்டா கூட எடுத்தங்க. இது வந்து ஆன்லைனில் ஏஜோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பார்ட்டி வேர்க்காக. எங்காச்சும் வந்து ஒரு நல்ல பார்ட்டி வேர் ட்ரெஸ் போடும்போது நமக்கு இந்த மாதிரி துப்பட்டா தான் தேவைப்படும் இல்லைங்களா. இது வந்து நம்ம கேஷுவல் வேர் தான் பண்ண முடியும், பார்ட்டி வேர் பண்ண முடியாது. இது வந்து பிளாக் கலரில் கோல்டு கலர் ஜரி வருதுங்க. எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது. இது வந்து 70% ஆஃபரில் வந்து வாங்கினேங்க. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 499 rupees. நான் அதை வந்து 70% ஆஃபரில் தான் வாங்கினேன். பிளாக் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி துப்பட்டாஸும் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ஸோ பிளாக் கலர் மட்டும் அதில் வாங்காமல் இருந்தேன். இப்போ வந்து இதையும் வாங்கியாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் வந்து நல்ல லென்த்தாகவே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜியோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாத சில திங்ஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் வேர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பிராண்டிலிருந்து ஒரு செட்டு பேண்டீஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மூணு கலரும் வந்து ஒரு செட்டாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஸ் தான், எஸ்ஐஸ் தான் ரிசீவ் ஆயிருக்கு. ஆனால் நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஹிப்ஸ்டர். எனக்கு ரிசீவ் ஆனது வந்து பிகினி. யூஸ்வலாக வந்து பிகினி வந்து நான் வேர் பண்ண மாட்டேன், கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அண்ட் எஸ்ஐஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. எம் சைஸ் எடுத்திருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். என்னோட வெயிஸ்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 28 அண்ட் ஹிப் சைஸ் வந்து 36. ஸோ நீங்கள் வந்து இந்த சைஸில் இருக்கீங்க அப்படின்னா ஃபிக் பிராண்டில் வந்து நீங்கள் பேண்டி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம் சைஸ் வந்து பிக் பண்ணுங்கள். எஸ் சைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டைட்டாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, வேர் பண்ணவே முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா நான் டிசம்பர் மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் இன்னும் இதை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா பத்தாசை எப்படிங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாத திங்ஸ் அண்டு ரிட்டர்ன் பண்ண முடியாத திங்ஸ் எல்லாம் வந்து பெட்டர் நம்ம வாங்காமல் அவாய்ட் பண்ணிடுறதாங்க. பரவாயில்ல, இதில் கொஞ்சம் காசு வந்து வேஸ்ட் ஆச்சுங்களா. அப்புறம் என் பசங்களுக்கு வந்து என்னோடய சின்ன பையனுக்கு வந்து இன்னர் வேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 to 4 years வந்து போட்டிருந்தேன். எனக்கு ரிசீவ் ஆன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 years ஒன்று ரிசீவ் ஆயிருக்கு அண்டு 9 to 10 years வந்து ஒன்று ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இதையும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு 2 years வெயிட் பண்ணும். இந்த பேக் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 6 years வந்து நான் வெயிட் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே இது எல்லாமே காணாமல் போயிடும். ஏன்னா நான் எங்கேயாச்சும் எடுத்து பத்திரமா வைப்பேன். பொதுவாகவே பத்திரமா வைக்கிறோம் அப்படின்னாவே அந்த பொருள் காணாமல் போக போகுதுன்னு தாங்க அர்த்தம். இதுக்கு முன்னாடி பத்திரமா வச்ச பொருள்லாம் பாதி பொருள் எங்கே இருக்குன்னே தெரியல. அப்படி ஒரு பொருள் இருக்குதா என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த பொருள் மறந்துருச்சுங்க. ஸோ இதுக்கும் வந்து இன்னர் வேர்க்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ஏஜோன்னு கிடையாதுங்க. எந்த ஆன்லைன்லையுமே வந்து ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் இல்லாத திங்ஸை வந்து பெட்டர் அவாய்ட் பண்ணிடுங்க. வாங்கவே வாங்காதீங்க. அது எவ்வளோ காசாக இருந்தாலும் சரி, 100 rupees இருக்கட்டும், 50 rupees இருக்கட்டும், அது வந்து நம்ம காசு, ஏன் வேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிக்கலாம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே என்னுடைய வேஸ்டான காசு. அண்ட் இதுவும் தான், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் பனியன் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தான் வந்து ரிசீவ் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா 9 to 10 years. இது பார்த்திங்களா நான் ஆர்டர் பண்ணது வந்து 3 to 4 years வந்து ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரிசீவ் ஆனது வந்து 9 to 10 years. இதையும் வச்சுருந்து போடலாங்க. ஆனால் நான் இதை எத்தனை வருஷம் வச்சுருக்கிறது சொல்லுங்கள். 6 இயர்ஸுக்கு மேலே நான் வந்து இதை வச்சுருக்கணும். ஆல்ரெடி வாங்குகிற பொருளையே வந்து இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இதில் இந்த திங்ஸ் எல்லாம் நான் எங்கே வச்சுருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கலாமே அப்படிங்கிறது. இதெல்லாம் நான் பத்திரமாக தான் வச்சுருப்பேன். பட் 5 வருஷம் கழித்து இதெல்லாம் என் கைக்கு கிடைக்குமா அப்படின்னு எனக்கே தெரியலைங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜியோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தாங்க. இது வந்து 90 slip. ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டு ஸ்லிப் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன்.
அதோட குவாலிட்டி அண்ட் அதோட ஃபிட் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்தது, அதனால் மறுபடியும் ரெண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ் ஆன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பிராண்டு. பிராண்ட் நேமே நான் வந்து கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எல்லா ஸ்லிப்புமே வந்து இந்த மாதிரி செப்பரேட் கவரில் வந்து நல்ல நீட்டாக பேக் ஆகி தாங்க வந்தது. இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காஃப் லென்த் வரைக்கும் வரும். இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு இருக்குது இல்லைங்களா, ஃபுல் லென்த்து ஸ்லிப்பும் இருக்குது இந்த ப்ராண்டில், அண்டு காஃப் லென்த்து ஸ்லிப்பும் இருக்குது, ஷார்ட் ஸ்லிப்பும் இருக்குது. இதோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. என்னோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ் சைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்டு ஸ்ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து அவங்களோட டேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து கொடுக்கலங்க. நான் பிக் பண்ண சைஸ் எல்லாமே வந்து எஸ் சைஸ் தான், எல்லா சைஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்டு ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வருது, ஃப்ரண்ட்லேயும் வருதுங்க, பேக்லேயும் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வரும்போது நம்ம நைட்டிக்குள்ளே வேர் பண்ணும்போது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே ஃபிட் கொடுக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கரெக்டாக காஃப் லென்த் வரைக்கும் வருதுங்க. கீழே வந்து கால் தடுக்காமல் இருக்கிறதுக்காக சின்னதாக வந்து ஒரு கட் வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மெட்டீரியல் வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. எல்லா வெதர் கண்டிஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்லிப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கலர் பிக் பண்ணியிருக்கேன். இந்த சாண்டல் கலர் ஒன்று, அண்டு இது வந்து கிரே கலர் நினைக்கிறேன், இந்த கிரே கலர், அண்டு இந்த மஸ்டர்ட் எல்லோ கலர். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நான் ஃபோல்ட் பண்ணி வைக்க மாட்டேங்க, நார்மலாக தான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். சரி உங்களுக்கு காமிக்கணுமே அப்படின்ட்டு ரீஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப நாளாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த கோரல் கலர் ஒன்று. ஸோ இந்த நாலு ஸ்லிப்பும், அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, நீங்கள் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இன்னர்வேரில் தான் வரும், பட் இந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ரிட்டர்ன் இருக்குது. இதுக்கு வந்து பெருசாக ஆஃபர்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஒரு 10% அவ்வளோதான் வந்து ஆஃபர் இருந்தது. பட் எனிஹவ் இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நைட்டி ஸ்லிப் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராண்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் வேர் தாங்க. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பாட்டம் வேர் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ட்ரை பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 1 month நான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஸ்வர்ணா ப்ராண்ட்லேருந்து எஸ் சைஸுங்க, ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு தான், கொஞ்சம் உல்லன் டைப் மாதிரி வருது, காட்டன் டைப் கிடையாதுங்க. நல்ல நீட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் வரும், ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க வருது, ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர்னு கொடுத்துருக்காங்க, பட் ஆல்மோஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர் மாதிரி தாங்க இருக்குது. இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு இப்போயும் இது எல்லாமே வந்து ஸ்டாக்ல இருக்குது, நல்ல ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. இதோட எம்ஆர்பி ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு மறக்காமல் ஆன்லைனில் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் இல்லாத ப்ராடக்ட்ஸை வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.